Joining us is Director Paranjit. He's going to hold a rally on the 20th in connection with late Armstrong's murder. Sir, what is the purpose of the rally? Take us through that. ராலியில் வந்து முக்கியமாக இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த விசாரணை சரியான அளவில் போகணும், சரியான குற்றவாளிகளை வந்து தேர்ந்தெடுக்கணும், சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். இந்த சரியான குற்றவாளிகள் எந்த பின்னணியின் அடிப்படையில் இந்த குற்றத்தை நிகழ்த்தினாங்க, அதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் குறுக்கீடுகள் இருக்கா, இல்லை வந்து இதில் பல யூகங்கள் வந்து இருக்குது, பெரிய பெரிய ஆட்கள் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்கவங்க, பல பிஸ்னஸ் சில விஷயங்கள் குறிப்பாக ஆர்வத்தரை பற்றி பேசுகிறாங்க, சில நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாம் வந்து இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கா, இவர்கள் எல்லாம் பின்னாடி இருக்கிறாங்களா அப்படின்றத வந்து சரியான வகையில் இந்த விசாரணை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான், அந்த ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுற அடிப்படையில் தான் இந்த ரேலியை வந்து நம்ம பண்ணலான்னு ட்ரை பண்ணுறோம். சிபிஐ விசாரணை தேவை நினைக்கிறீங்களா? சிபிஐ விசாரணை இப்போ நடந்துட்டு இருக்கிற தமிழக விசாரணையில் பிரச்சனைகள் ஏற்பட்டால், இந்த விசாரணை எங்களுக்கு வந்து ஒரு திருப்திகரமாக இல்லைன்னா, இந்த விசாரணையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நிச்சயமாக சிபிஐ விசாரணை நோக்கி நாங்கள் நகர்றோம். சார், ஒரு பிஎஸ்பியோட ஸ்டேட் பிரசிடென்ட்க்கு ப்ரொடெக்ஷன், ஒரு லாலெஸ்னஸ் இல்லாததுனால தான் அவர் அவ்வளோ ஈஸியாக அட்டாக் பண்ண முடிஞ்சது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? லாலெஸ்னஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக அரசியல் தலைவர்கள், குறிப்பாக தலித் தலைவர்களுக்கு வந்து இங்கே பாதுகாப்பு வந்து டெஃபினட்டாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ கூட அவருக்கே வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் அண்ட் மெயின்ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் வந்து பயங்கர பாப்புலராக இருக்கிற அவருக்குமே வந்து சரியான அளவில் ஒரு என்ன சொல்கிறது, பாதுகாப்பு இருக்கான்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இது இங்கே மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கமே இந்த பிரச்சனை இருக்குது. அண்ட் தமிழகத்தில் குறிப்பாக இந்த மாதிரியான அரசியல் களங்களில் தீவிரமாக வேலை செய்கிறவர்கள் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்றத வந்து காவல்துறை வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி கவனமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து கண்காணிக்கணும், அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு வளையத்தை வந்து காவல்துறை உருவாக்கணும் அப்படின்றது வந்து எங்களுடைய டிமாண்ட். ஆக்சுவலி தமிழ்நாடு கவர்மெண்ட் அவருடைய டெத்தை வந்து இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அவர் வந்து அவரை அடக்கம் செய்கிறது, அவருடைய உடலை வந்து பெறப்ப நடந்த சில விஷயங்களை வந்து இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. அதில் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய விமர்சனம் இருக்குது. அண்ட் அதன் பிறகு வந்து லைக் இப்போ வந்து அவங்க பண்ணிகிட்ருக்கிற அந்த விசாரணை முறையில் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம். விசாரணை நம்பிக்கை அளித்தாலுமே கூட அது வந்து சரியான அளவில் கொண்டு போய் சேரணும், சரியான வகையில் வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். பார்ப்போம், லெட்ஸ் சீ. தேங்க் யூ.